விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சூரியன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆண் பெண் இருப்பாளரும் விரும்புவது வந்து ஃபிட்டாக இருக்கணும் ஸ்லிம்மாக இருக்கணும் உடல் மெலிவாக இருக்கணும் அழகாக தோற்றமளிக்கணும் அதே நேரமாக ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் டயட் பண்ணலாம் ஆனால் என்னால் தொடர்ந்து டயட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஏழு ஏழு நாளில் அஞ்சு கிலோ வரைக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதோ என்னட்ட ஒரு டயட் பிளான் இருக்கு இந்த பிளான நீங்க கட்டாயம் செய்தீங்கன்னு சொன்னா ஐந்து கிலோ வரைக்கும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம் முதலாம் நாள் இந்த நாள் வந்து பழங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் வாழைப்பழம் தவிரந்த எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் ஆனா வேறு எந்த உணவையும் வந்து உட்கொள்ள கூடாது எட்டுல இருந்து பன்னிரண்டு கிளாஸ் தண்ணி நீங்க குடிக்கணும் இரண்டாவது நாள் காய்கறிகள் டேட் வேறு உணவு எதையும் உட்கொள்ளாம காய்கறிகளை அவித்தோ பச்சையாகவோ எடுத்துக்கொள்ளலாம் உருளைக்கிழங்கு கூட இந்த நாள்ல சேர்த்து கொள்ளலாம் எட்டுல இருந்து பன்னிரண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் மறந்துடாதீங்க மூன்றாவது நாள் பழங்களும் காய்கறிகளும் சேர்த்து சாப்பிடலாம் ஆனா வாழைப்பழத்தையும் உருளைக்கிழங்கையும் தவிர்க்கணும் இந்த நாள்லையும் எட்டு தொடக்கம் பன்னிரண்டு கிளாஸ் தண்ணி நீங்க குடிக்கணும் நான்காவது நாள் நான்காவது நாள் டயட் கொஞ்சம் வித்தியாசமானது இந்த நாள் முழுவதும் வாழைப்பழமும் பாலும் மட்டும்தான் உட்கொள்ளணும் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் எட்டும் சிறிய வாழைப்பழமாக இருந்தால் பத்து பழமும் சாப்பிடலாம் ஆடை நீக்கிய பால் மூன்று கிளாஸ் குடிக்கலாம் அதாவது மில்க் மூன்று கிளாஸ் எடுத்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் வரைக்கும் பால் குடிக்கலாம் சீரான நேர இடைவேளையில வாழைப்பழம் பால் காலை மதியம் மாலை இரவு இரண்டு இரண்டு வாழைப்பழங்கள் சாப்பிடலாம் அதே நேரம் இடைவேளையில பால் குடிக்கலாம் ஐந்தாவது நாள் இந்த நாள்ல ஐநூறு கிராம் தோல் நீக்கப்பட்ட இறைச்சி இரண்டு கப் சோறு மற்றும் ஆறு பெரிய தக்காளி தக்காளியை சோரோட சேர்த்து சமைத்தும் சாப்பிடலாம் தக்காளி சுப் தயாரித்தும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க குடிக்க வேண்டிய தண்ணியின் அளவு பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து கிளாஸ் இருக்கணும் அதாவது வளமையா நீங்க குடிக்கிற தண்ணி அளவை விட இது கொஞ்சம் கூடவா இருக்கணும் காரணம் தக்காளில யூரிக் அமிலம் இருக்கிறதால அதிக நீரை நீங்க எடுத்துக்கொள்ளணும் ஆறாவது நாள் தோல் நீக்கப்பட்ட இறைச்சி இரண்டு கப் சோறு அவித்தோ இல்லைன்னா பச்சையாவோ மரக்கறி எடுத்துக்கொள்ளலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து கொள்ள கூடாது பத்துல இருந்து பன்னிரண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது கட்டாயம் சோறு அல்லது அல்லது கப் பச்சையாகவோ ஒன்று பழச்சாறு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் எட்டு தொடக்கம் பத்து கிளாஸ் தண்ணியும் நீங்க கட்டாயம் குடிக்கணும் இந்த ஏழு நாளும் டயட் கடைபிடிக்கும் போது உடற்பயிற்சியோ அல்லனா நடைப்பயிற்சியோ செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்